புதிய வேளாண் சட்டத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் நாம் தமிழர் கண்டிக்கின்றோம் 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 நாம் தமிழர் கண்டிக்கின்றோம் மத்திய அரசு கொண்டு வந்த மதவரி அரசு கொண்டு வந்த வேளாண் திருத்த சட்டத்தை நாம் தமிழர் கண்டிக்கின்றோம் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற புதிய வேளாண் சட்டத்தை திரும்ப பெற கோரி வேளாண் பெருங்குடி மக்கள் பேரெழுச்சியாக போராடி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக டெல்லியில் பஞ்சாப் மாநிலத்தை சார்ந்த எமது சீக்கிய வேளாண் உறவுகளும் ஹரியானாவை சேர்ந்த வேளாண் உறவுகளும் பெருமளவில் பேரெழுச்சியாக டெல்லியிலே கூடி தொடர் போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் வாய்ப்பாக அவர்களுக்கு என்றென்றும் நாம் தமிழர் கட்சி துணை நிற்கும் தோள் கொடுக்கும் என்பதை உணர்த்தும் விதமாக வேளாண் சட்டத்தை திரும்ப பெற கோரி இந்த போராட்டத்தை நாம் தமிழர் கட்சி செய்து கொண்டிருக்கிறது. மூன்று சட்டங்கள் அத்தியாவசிய பொருள் அவசர சட்டம், வேளாண் உற்பத்தி பொருள்களுக்கான வணிக விரிவாக்கம் என்கிற ஒரு அவசர சட்டம், பிறகு விவசாயிகளுக்கான விலை உத்தரவாதம், வேளாண் சேவை மீதான பாதுகாப்பு ஒப்பந்தம் அதாவது ஒப்பந்த விவசாய சட்டம் என்று மூன்று சட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. உழைக்கும் வேளாண்குடி மக்களை கூட்டிணைவு நிறுவனங்கள் கார்ப்பரேட் முதலாளிகளின் அடிமைகளாக கூலிகளாக்குற ஒரு வேலையை இந்த சட்டம் உருவாக்குகிறது. ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே கல்விக் கொள்கை, ஒரே மாதிரி தேர்வு, ஒரே மாதிரி தேர்தல், ஒரே ரேஷன் கார்டு, ஒரே வரி என்று கொண்டு வந்த இந்த ஆட்சியாளர்கள் ஒரே சந்தை, வேளாண் பொருட்களுக்கான சந்தை என்று கொண்டு வருவதற்குத்தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். இங்கு உற்பத்தி செய்கிற பொருளை, இங்கு நாங்கள் விளைவிக்கிற பொருளை இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் போய் விற்றுக் கொள்ளலாம் என்று சொல்கிறார். எங்கள் அப்பா எங்கள் அம்மா விளைய வைக்கிற கத்தரிக்காய், தக்காளி, உருளைக்கிழங்கு, வெங்காயத்தை எடுத்துக்கிட்டு மகாராஷ்டிராவில் போய் அல்லது பீகாரில் போய் விற்க முடியுமா? யாரை தொடர்பு கொள்வது? இதுக்கான போக்குவரத்தில் யார் கொடுப்பது? அத்தியாவசிய பொருளில் உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம், பருப்பு, எண்ணெய் விதை வகைகள், பயிர் வகைகள், இதெல்லாம் அத்தியாவசிய பொருள் இல்லை என்று இந்த சட்டம் சொல்லுகிறது. இந்த சட்டம் அத்தியாவசிய பொருள் இல்லை என்று சொல்லிவிட்டால் இந்த பொருள்கள் எல்லாம் அத்தியாவசிய பொருள் இல்லாத ஆகிவிடுமா? அத்தியாவசிய பொருளாக இருக்கும் போதே பதுக்குகிறார்கள், ஒரு செயற்கை தட்டுப்பாட்டை பற்றாக்குறையை உருவாக்குகிறார்கள். வெங்காயம் பருப்புக்கு வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டியதற்கு ஒவ்வொரு ஆண்டும் வெங்காய விலை, பருப்பு விலை ஏறிப்போகிறது. அத்தியாவசியமாக இல்லை என்றால் பெரும் முதலாளிகள் விளைகிற நேரத்தில் விலை குறைவாகத்தான் இருக்கும். தக்காளியோ அது பருப்போ அல்லது உருளைக்கிழங்கோ விளைகிற நேரத்தில் வேளாண் குடிமகன் குறைந்த விலைக்கு தான் கொடுப்பான். ஏன்னா எல்லா இடங்களும் விளையும். அந்த பருவத்தில் வாங்கி பெரும் முதலாளிகள் கூட்டுணவு நிறுவனங்கள் வாங்கி உணவு சேமிப்பு கிடங்களில் பாதி சேமித்து வைத்துக்கொண்டு செயற்கையாக ஒரு தட்டுப்பாட்டை உருவாக்கி தக்காளியோ உருளைக்கிழங்கோ வெங்காயமோ விளையாத பருவங்களில் பெரிய அளவிற்கு லாபம் ஈட்டுவார். ஒரு கிலோ தக்காளி 500 ரூபாய், 1000 ரூபாய் என்று சொன்னாலும் வியப்பதற்கு இல்லை. இந்த நிலையை இந்த சட்டம் உருவாக்குகிறது. அத்தியாவசிய பொருள் இல்லைன்னா எவ்வளோ வேணாலும் பதுக்கி வச்சுக்கலாம். உணவு பதுக்கல் சட்டத்தில் அவன் தடை செய்ய முடியாது, அவனை நடவடிக்கை எடுக்க முடியாது.
ஆனால் இது சரியான சட்டம், சரியான சட்டம் என்று சொல்கிறார்கள். ஐயா தமிழக முதலமைச்சர் கூட சொல்கிறார்கள், மத்தியிலே ஆள்கிற தலைவர் முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள், அல்லது வேளாண்துறை சார்ந்த அமைச்சர் அவர்கள், அல்லது மூத்த தலைவர்கள் யாராவது ஒருவர் இந்த சட்டத்தில் இருக்கிற நன்மைகள், வேளாண் குடிமக்களுக்கு இப்படிப்பட்ட நன்மைகள் விளையும் என்று விளக்கி ஒருவரை பேசுங்க. அப்ப எதிர்த்து போராடுற நாங்கள்லாம் அறிவற்றவர்கள், ஒரு விவரம் இல்லாதவர்கள், போராடிக்கிட்டு இருக்க தன பேர்லாம் பைத்துக்கார பல வேலையை விட்டுட்டு போய் பட்டினியாக இருந்து போராடிட்டு இருக்கிறதுக்கு. இந்த சட்டத்தால் ஒருவேளை வேளாண் குடிமக்களுக்கு பாதிப்பு வந்தால் மத்திய மாநில அரசுகள் பொறுப்பேற்காது என்று சொல்ல வேண்டிய தேவை என்ன வருது? சரியான சட்டம் தானே, நல்ல சட்டம் தானே, நீங்க சொல்றபடி பார்த்தா அப்புறம் அதுக்கு பொறுப்பேற்க முடியாது அப்படின்னு ஏன் தப்பிக்கணும்? இது வழக்கும் தொடுக்க முடியாது, நீதிமன்றத்தில் போய் வழக்கும் தொடுக்க முடியாது. எப்படி இருக்கு பாருங்க, பேராபத்தை கொண்டு போய் சேர்த்துறோம் இது. அதனால இனி ஒரு முதலாளி வருவார், அவர் ஒப்பந்தம் போடுவார், என் நிலத்தை ஒப்பந்தம் போட்டு முன்கூட்டியே எனக்கு கரும்பு விளைய வச்சு கொடுத்துரு அப்படின்னு அவரே ஒரு விலையை முதல்ல தீர்மானிச்சிருவார். அதுக்கு நான் வேளாண்மை செஞ்சு அவர்கிட்ட கொடுக்கணும், அவர் தான் விதை கொடுப்பார், அவர் தான் உரம் கொடுப்பார். அது எப்படி இருக்கு? அந்த முதலாளிக்கு என் மண்ணின் வளத்தை பற்றி நலத்தை பற்றி ஏதாவது தேவை இருக்கா? இல்லை, அவனுக்கு விளைச்சல் தான் முக்கியம். இந்த இது போன்ற எண்ணற்ற பேராபத்துக்கள் இந்த சட்டத்துக்குள் இருக்குது. அதனால தான் நாங்கள் இந்த சட்டத்தை திரும்ப பெற, அதில் திருத்தம்லாம் செய்யக்கூடாது, திரும்ப பெற வேண்டும் என்று நாங்கள் கடுமையாக போராடுவதற்கு காரணம் இதுதான். எனவே எனது இனிய தமிழ் சொந்தங்கள், எல்லாரும் நினைக்கிறாங்க என்ன எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் எதிர்க்கிறாங்க அப்படின்னு, நாங்கள் எதிர்க்கிற மாதிரி எல்லா சட்டத்தையும் கொண்டு வந்தால் நாங்கள் என்ன தான் செய்யறது? கொடுங்குற ஆணி உரம் தேவையில்லாத ஆணியாக இருந்தா என்னதான் பண்ணுறது? சிஏன்னு ஒரு பக்கம், என்ஆர்சின்னு ஒரு பக்கம், என்ஐஏன்னு ஒரு பக்கம், என்ஐஏன்னு ஒரு சட்டம், ஆனந்த் டெல்டும்டே, ஸ்டான் லூர்து சாமி, இவங்கெல்லாம் எங்கே? அவங்க என்ன பண்ணாங்க? பல ஆயிரம் கோடி கொள்ளையடிச்சாங்களா, இல்லை வங்கியில் 11,000 கோடி 9,000 கோடி வாங்கிட்டு ஓடி போனாங்களா? சமூக செயற்பாட்டாளர்கள், மக்கள் மத்தியிலே நின்று மக்களின் உரிமைக்காக போராடியவர்களை 15 பேரை ஆழ்த்துக்கி சட்டத்தில் கொண்டு வச்சிருக்கு. எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியாது, எந்த விவரமும் தெரியாது. நாளைக்கு நானும் தூக்கப்படலாம், எதுவும் செய்யலாம். அப்படி ஒரு சட்டம், அதை எதிர்க்கக்கூடாது. சிஏஏ சொந்த நாட்டு மக்கள்கிட்ட குடியுரிமை கேட்குது, என்ன இது? இத்தனை ஆண்டுகளாக நாங்கள் இந்தியாவின் குடிமக்கள் என்று தெரியாமல் தான் எங்களை ஆண்டுகிட்டு இருந்தீங்களா? பதில் இல்லை. எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால், இந்த நாட்டை பேரன்பு கொண்டு நேசிக்கிற மக்கள் தான் அக்கறையோடு போராடுறான். நியாயமாக பார்த்தா இந்த இவங்களை தான் ஆன்டி இந்தியன்ஸ், ஆன்டி நேஷன்ஸ். எனவே இந்த சட்டத்தை திரும்ப பெறணும், இல்லைன்னா தேர்தல் களத்தில் வச்சு அம்மியில் மசாலா அரைக்கிற மாதிரி அரைச்சி விட வேண்டியதான், வேற என்ன செய்யுது? அதனால் மாண்புமிக்க முதன்மை அமைச்சர், எளிய மக்களின் குரலுக்கு செவிசாய்க்க வேண்டும். எங்கிருந்தோ ஒரு சின்ன சின்ன இடங்களில் நடக்கிற போராட்டம் என்று கருதிடக்கூடாது. தமிழக அரசு இது கவனத்தை எடுத்துக்கிட்டு அம்மையார் மம்தா பானர்ஜி சொல்லுவது போல், நாங்கள் இந்த சட்டத்தை எங்கள் மாநிலத்தில் செயல்படுத்த மாட்டோம், செயல்படுத்த விடமாட்டோம் என்று முடிவெடுப்பது போல உறுதியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கணும். இது நல்ல சட்டம் தானே என்ன சொல்லக்கூடாது? அப்போ நீங்கள் விலக்கி ஒரு தடவை பேசுங்க, கூட்டத்தை போட்டு இதில் என்னென்ன நன்மை இருக்குன்னு ஒரு தடவை சொல்லுங்கள். எனவே இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய உணர்வு ரீதியாக எங்கள் உறவாக இருக்கிற சீக்கிய எங்களுடைய சகோதரர் வந்திருக்கிறார்கள் இங்கே இந்த போராட்டத்தை சிறப்பிக்க. நாங்கள் டெல்லியில் நடந்த போராட்டத்தில் போய் பங்கேற்றோம், இன்னும் பங்கேற்போம். அவர்களுக்கு என்னுடைய நன்றி. உணர்வு எழுச்சியோடு இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வந்த என் உறவுகள் அனைவருக்கும் நன்றி. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இப்போ நான் வேளாண் குடி இல்லாமல் என்ன விஞ்ஞான குடியா? நான் யார்? நீங்கள் நிற்கிறதெல்லாம் யார்? நாங்கள்லாம் யார்? நான் வரிக்கு வரி படித்தேன், படிச்சுட்டு தான் துடிக்கிறேன். அதில் பேராபத்து இருக்குது.
மொத்தமாக நல்ல சட்டம் நல்ல சட்டம் நல்ல சட்டம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. எப்படி நல்ல சட்டம்? இப்போ நான் பேசின லெவலவே அத்தியாவசிய பொருள் இருந்து எப்படி நீங்கள் உணவுப் பொருளை நீக்குவீங்க? பருப்பு அத்தியாவசியம் இல்லையா, தக்காளி இல்லையா, உருளைக்கிழங்கு இல்லையா, பயிர் வகைகள், எண்ணெய் விதைகள் அதெல்லாம் இல்லையா சொல்லுங்கள். அப்போ அதெல்லாம் பதுக்க முடியும்ல? நீ அதானி ஃபார்ம் அம்பானி ஃபார்ம்னு அவன் வாங்கி ஏற்கனவே உணவு பொருட்கள் சேமிப்பு கிடங்கு தொடங்கி வச்சுருக்கானா இல்லையா? அப்புறம் இது யாருக்கு லாபம் தரும்? யாருக்கு லாபம் தரும்? சரி, ஒப்பந்த விவசாய சட்டம் இருக்குல்ல, அதில் என்னென்ன சிக்கல்கள் இருக்குது? முதலாளி வந்து நிலத்தை ஒத்து ஒரு நீ வந்து நான் சொல்கிறத விளை வச்சு கொடும்பான், அவன் தான் தரம் நிர்ணயம் பண்ணுவாங்கள்ல. நீங்கள் விலையை குறைக்கிறதுக்கு எந்த பொருளாக இருந்தாலும் தரம் இல்லைன்னு சொல்லுவீங்க? இவ்வளவு பேராபத்து இருக்குது. மொத்தமாக அது நல்ல சட்டம் தான் நல்ல சட்டம் தான் ஏதோ கூட்டணி வச்சுட்டோங்கிறதுக்காக எல்லாத்துக்கும் மண்டை மண்டை ஆட்டிட்டு கொடுக்க கூடாது. பூம்பு மாடுமே சரி, அவரும் ஒரு விவசாயி தானே, வரட்டு நம்ம கூட வந்து போராட்டம். இல்லை, எடப்பாடி பழனிசாமி உண்மையில் விவசாயி விவசாயின்னு சொல்கிறாரு. ஸ்டாலினுக்கும் அவர் விவசாயத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? என்ன சம்மந்தம் இருக்குது? அவர் பண்ணையை வச்சுருக்கார், காடு வச்சுருக்காரு, காடு வச்சு விவசாயம் பார்க்குறாரு. அதுக்கு முன்னாடி முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் அமைச்சராக இருக்க ஆகிறதுக்கு முன்னாடி விவசாயம் தான் பார்த்துருந்தார் அவர். அதனால சொல்கிறார். ஒரு நாள் ஏறப்பிடிச்சி உழுது விதைக்கு சொல்லுங்கள். பதநீர் இனிப்பாக இருக்கு, சக்கரை போட்டிலான்னு கேட்குற விவசாயி நம்ம எந்த எந்த விவசாயி கரும்பு தோட்டத்துக்குள்ள சிமெண்ட் ரோடு போட்டு கூக்கு நின்றுக்கிட்டு இருக்கான் சொல்லுங்கள். எந்த விவசாயி நேசன் தான் எங்களுக்கு ஆண்டியாக இருக்கு. நாங்கள் ஆண்டி நேசன் இல்லை. முதல்ல ஒன்று முடிவு பண்ணோம், இந்த நாடு வந்து ஏன் நாடு? பாரத நாடு என்பது பைந்தமிழர் நாடு. வந்தவன் போனவனெல்லாம் ஓவராக் பண்ணிட்டு கூடாது. ஓவராக் பண்ணி எனக்கு தான் நடிக்க தெரியும் நடிச்சுக்கிட்டு கூடாது. வா, வரலாற்று பூர்வமாக ஒரு மேடையில் உட்காந்து பேசுவோம். நாடு என் நாடு, இந்திய நாடு என் நாடு, வரலாற்று பூர்வமாக பேசுவோம். வாங்க, வந்தவனவன நாலு பேர் உட்காந்துக்கிட்டு ஆன்டி நேஷனா நீ யார் என்ன சொல்ல? இந்த வேளாண் சட்டத்தில் இந்த எங்களெல்லாம் தேச துரோகி, தேசத்துக்கு எதிரானவன் சொல்கிறவனுக்கு இந்த சட்டங்களில் ஏதாவது ஒன்று உனக்கு மணல் பாதுகாப்பு, மணல் கொள்ள போனது, மலை கொள்ள போனது, நீர்லாம் போனது, வேளாண்மை சாகிறது, எவனுக்கு எதற்காவது நீ வந்து வீதிக்கு வந்து போராட்டிருக்கியா சொல்லு? பண மதிப்பிழப்பில் ஜிஎஸ்டி வரியால் தான் இவ்வளோ பெரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்திச்சிருக்குன்னு உலகம் வங்கி சொல்லுதில்ல, இந்தியா சந்திச்சிருக்குன்னு. இதை பற்றி அந்த நேஷனலிஸ்ட்டுகள்லாம் என்ன 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 கருத்து வச்சுருக்காங்க? நாட்டை குட்டியச்சவராக்கி நாசமாக்கி எல்லாரையும் பிச்சைக்கார பயலாக்கி வீதியில் நிறுத்திவிட்டு அதை சரி செய்யணும்னு போராடுற எங்களை தேச துரோகி தேசி எதிரின்னா என்ன அர்த்தம்? தொலைச்சு போடுவோம் சும்மா அந்த ஆட்டம் கட்டி வேற எங்கேயா காட்டிட்டு. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரை தாண்டி இங்கே அறிஞர் ஒருத்தன் இல்லை. அவரே சொல்கிறாரு, அவரே சொல்கிறாரு, இந்த நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான்ங்கிறாரு. என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ் தான்ங்கிறாரு. இந்த நாட்டை என் நாடு என்று சொந்தம் கொண்டாட ஒரே ஒரு இனத்திற்கு தான் உரிமை உண்டு, அது தமிழர்களுக்கு தான் சொல்கிறாரு. ஆரம்பிக்கிட்டோம் எங்களுக்கும் இந்த திமுகவே தேர்த்து பேசி, இந்த அதிமுகவே தேர்த்து பேசி போர் அடிக்குது. வரட்டு வரட்டு. யாரு? ஆ, அந்த கருத்து தவறானது, அப்படி பதிவு செய்யக்கூடாது, பதிவு செய்யக்கூடாது. ஒரு மாநிலமே போராடுது. நீங்கள் உண்மையிலே அது அந்த நீங்கள் ஆழமாக அந்த சட்டங்களை படித்து பாருங்கள், அதில் எவ்வளவு எவ்வளவு பின்விளைவுகள் இருக்குதுங்கிறது, எவ்வளவு ஆபத்து இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுது. இப்போ நான் கேட்கும்போதே உங்களுக்கு புரியுது இல்லை? அப்போ அது எப்படி அது சரியான சட்டம் அது இப்போ எதுக்கலைங்கிறீங்க? நான் என்ன புரோக்கரா, தரகரா, இவங்க எல்லோரும் தரகரா, நாங்கள்லாம் நாங்கள் விவசாயி இல்லையா? அப்புறம் தேர்தல் பக்கத்துலக்கு இந்த பொங்கல் வந்து தேர்தல் பொங்கலாக எடுத்துக்கணும். வேறு என்ன சார்?
அப்படியா? அதெல்லாம் இருக்கட்டும், அது எப்படி தடுக்கும்னு ஒரு தடவை விலைக்கு பேசணும்ல. எப்படி தடுக்கும்? கார்பரேட் முதலாளிகள் கையில் அத்தியாவசிய பாருங்க உயிர் தேவையாக இருக்கிற உணவு உற்பத்தியை பெரும் முதலாளிகள் கையில் தாராபாத்து கொடுக்கறதுக்கு இந்த சட்டம் வழிவகுக்குதா, இல்லை வேளாண் குடிமக்களை வாழ எப்படி சட்டம் வழிவகுக்குது? நீங்கள் வேளாண் குடிமக்களை வாழ வைக்கணும்னா முதல்ல விதை இருக்கா? விதை இருக்கா உங்ககிட்ட? எங்கே உங்கள் விதை? நெல்லுங்க, கத்திரி விதை, தக்காளி விதையெல்லாம் எங்கே? சின்சாண்டோ மேன்சாண்டோ நிறுவனத்துக்கு இருக்குது. இதுதான் விவசாய காப்பாற்றுற லட்சணமா? ஆ, சும்மா எதையாவது பேசிட்டு. ஒரு தடவை பத்திரிகையாளர்களை சந்தித்து கேள்வி கேளுங்க, அவரை நிற்க வச்சு என்ன மாதிரி கேள்வி நிற்க வச்சு கேளுங்க, என்னென்ன நன்மை இருக்குது சொல்லுங்களே நியாயமாறேன்னு ஒரு தடவை கேளுங்க. பெரும் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு, உள்ள யாராவது கேள்வி கேட்பான் பதில் இல்லை, அதனால் தள்ளி விட்டுருவோம். கொரோனா ஒன்று இருக்குது, அது தள்ளி விட்டுருவோம். கொரோனா விட கொடிய வைரஸ்கிட்ட நாடு இருக்கு, அதனால் அது ஒரு பெரிய பிரச்சனை. நான் தான் தொடக்கத்திலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், நிறைய இடத்துல சொல்ல தொடக்கத்திலேருந்து பேசிக்கொண்டிருக்கிற உரையால் நான் தான். அவர்கள் அதை தடை செய்ய மாட்டார்கள். நாங்கள் இங்கே சத்தம் போடுவோம், தலைமை தேர்தல் ஆணையர் வந்து நோ சான்ஸ்ன்னு போவார், அவர் அதெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு. உலகத்திலே நைஜீரியாவும் இந்தியாவும் தான் அதை வச்சு கட்டி பிடிச்சிட்டு அழுகுது. ரெண்டுமே ஊழலில் பெருத்த நாடுகள். அதை கண்டுபிடிச்ச நாடுகளாக தூக்கி குப்பையில் போட்டுது. நமக்கு தயாரித்து மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப்புங்கிற அந்த ஜப்பான் நிறுவனம் தான் தயாரித்து கொடுக்குது. அவனே தாளில் தான் வாக்குப்பதிவு செய்கிறான். அவ்வளோ பெரிய நாடு அமெரிக்காவே தாளில் தான் வாக்குப்பதிவு செய்கிறான். இது இவர்கள் கைவிட மாட்டார்கள், ஏன்னா இவர்கள் மக்களை நம்பலை. மகிழ்ச்சி. இதை நீங்கள் அவர்கிட்ட தானே கேட்குறோம். அவர் வந்து அரசியல் செய்ய மாட்டார், நேரடியாக தேர்தலுக்கு வந்துடுவார். நேரடியாக தேர்தல் தான். இதாக சொன்னல அமெரிக்க மாப்பிள்ளை டாக்டர் இன்ஜினியர் ஸ்ட்ரைட்டு ஹீரோ தான், வந்தால் ஹீரோயி. அதுதான் அவருடைய நிலைப்பாடு. அதுதான் சரி, பார்த்துக்குறோம்.